பணப்பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள், கடன் தொல்லையால் கஷ்டப்படுபவர்கள், பணத்தை சேமிக்க முடியவில்லை என்று சிரமப்படுபவர்கள், இந்த அதிசய பெட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். பணம் நகைகளை ஈர்த்து அதை பல மடங்காக கொடுக்கக்கூடிய சக்தி இந்த தன ஆக்ரோஷ்ண பெட்டிக்கு உள்ளது. இந்த பெட்டியில் உங்களுக்கு தன ஆக்ரோஷ்ண வசிய மூலிகை, தன ஆக்ரோஷ்ண வசிய இயந்திரம், சர்வ வசிய விபூதி, சர்வ வசிய குங்குமம் இவையெல்லாம் உங்களுக்கு இந்த பெட்டியில் கிடைக்கும். இந்த பெட்டியை வாங்க நினைக்கும் அன்பர்கள் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் செய்து ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் நாம நினைத்த காரியங்கள் உடனடியாக நமக்கு நிறைவேற, மேலும் நமக்கு வரவேண்டிய செல்வங்கள் வர, மேலும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைய, பணவரவு அதிகமாக இதெல்லாம் நடக்க நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிக முறையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த தாந்திரிகத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தாந்திரிகம் ரொம்பவே எளிமையான தாந்திரிகம். இந்த தாந்திரிகம் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பண வரவு யார் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இதை கண்டிப்பாக கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். மேலும் இதை வீட்டிலும் பண்ணலாம், வியாபார ஸ்தலத்திலும் பண்ணலாம். இது பண்ணுறது மூலயமா உங்களுக்கு உடனடியாக அதிகப்படியான செல்வங்கள் சேரும், மேலும் வீட்டில் சந்தோஷம் நிலைக்கும், மேலும் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த பூ ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த பூக்கு பேர் எருக்கம் பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எருக்கன் செடியோட இலை. எருக்கன் பூ ரொம்பவே விநாயகருக்கு உகந்த ஒரு பூ. இதை வச்சு நாம் எப்படி தாந்திரிகம் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இதற்கு தேவையானது ஒரு கிளாஸ் வாட்டர். கிளாஸ் வச்சுக்கோங்க. இந்த கிளாஸில் முழுசாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்படி இதில் தண்ணி ஊற்றியதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பச்சை கற்பூரத்தை இதில் போடணும். இந்த பச்சை கற்பூரம் உங்களுக்கு நார்மலாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், கேட்டிங்கன்னா தருவாங்க. இந்த பச்சை கற்பூரத்தை இந்த தண்ணிக்குள்ளே போடணும். பச்சை கற்பூரத்துக்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய அபார சக்தி இருக்குது. அதனால தான் நாம் பச்சை கற்பூரத்தை போடுறோம். அடுத்ததாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எருக்கன் செடியோட இலையை இதில் வைக்கணும். உங்களுடைய ரெண்டு கைகளை கூப்பி இப்படி வச்சுட்டு நல்லா சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டு, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாம் வேண்டி இதை இந்த இலையை இந்த தண்ணியில் வைக்கணும். கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பூவை, எருக்கன் செடியில் இருக்கக்கூடிய இந்த பூவை இந்த தண்ணிக்குள்ளே வைக்கணும். இது ரொம்பவே அபாரமான தாந்திரிகம். இந்த தாந்திரிகத்தை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு செல்வங்கள் வீட்டில் எப்போதும் கொட்டி கொண்டே இருக்கும். போதும் போதும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு செல்வம் கிடைக்கும். மேலும் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த தாந்திரிகம் ரொம்பவே எளிமையான தாந்திரிகம். இந்த தாந்திரிகம் செய்கிறது மூலயமா நம்மளுக்கு விநாயகரோட அருள் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும். மேலும் இந்த தாந்திரிகத்தை செஞ்சவங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். இந்த தாந்திரிகத்தை ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வரும். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது. அதனால் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.